अशोकम अर्थान्वित नामताशया गतान शरण्यम गृहशोचिनोद्भगान अमन्यत अवंतमिव एष पल्लवैः प्रतिष्ठकाम ज्वलत अस्त्रजालकम्। ஸோ இந்த அசோகமரத்தை பார்த்துட்டு காமனுடைய அம்புலேருந்து வழிப்போக்கர்களை வந்து காப்பாத்துற மாதிரி அசோக சோகா எத்தனை வித்தியதேங்கிற மாதிரி நினைச்சுட்டா எல்லாரும் வந்து உங்ககிட்ட அடைக்கலம் அடையறா, ஆனா அவந்தமிவ அவன்யத நீ அவளை துன்புறுத்துறியே அப்படிங்கிற மாதிரி நலன் வந்து அசோக மரத்தை பார்த்தான் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது படிங்கோ, விலாச வாபி விலாச வாபி கட வீச்சி வாதன வாதனாத் பிகா அலிகீதே சிகிலாஸ்ய லாகவாத் சிகிலாஸ்ய லாகவாத் வனே அபி தௌர்ய த்ரிக தௌர்யத்ரிக த்ரிக மாரராத த்ரிகம் ஆரராதவா ஆரராத ஆமா ஆரராத தம் க்வ போகம் ஆப்னோதி நஹ பாக்ய பாக்யனஹ பாக்ய பாக்யனஹ விலாச வாபி தட வீச்சி வாதனாத் பிகாலி கீதேஹே சிகி லாஸ்ய லாகவாத் வனே அபி தௌர்யத்ரிகம் ஆரராதத்தம் க்வ போகம் ஆப்னோதி ந பாக்ய பாக்ஜனஹ. பாக்யம் பண்ணியிருந்தார்னா போகத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு இதோட வந்திருக்கான், விதியோட ஒருத்தன் வந்திருக்கான்னா எங்கதான் அவனுக்கு வந்து போகம்ங்கிறது ஏற்படாது, எல்லா இடத்துலையும் அவனுக்கு வந்து போக்ய வஸ்துக்கள் இருந்துட்டே தான் இருக்கும். அதை போட்டுட்டு வந்திருக்கணும் நம்ம கணக்குல, அப்போ எங்க வேணாலும் கிடைக்கும். இங்கேருந்து காட்டுக்கு போறான், காட்டுல போய் அனுபவிக்கணுங்கிறது எப்படி அவனுக்கு? ராஜா போகம் அந்த அனுபவிக்கிறது வந்து காட்டுல அவனுக்கு அமையுமோ? இவனுக்கு அமைஞ்சதுங்கிறார் நலனுக்கு. ராஜா ராஜா வந்து ராஜ்யத்துல இருக்கிறச்சே அப்படியே சங்கீதம் வாத்தியம் நிருத்தியம்னு எல்லாம் இருக்கும், சூழ்ந்துட்டு இருப்பான், இதை அனுபவிச்சுட்டு இருப்பான், கண்ணுக்கு இனிமையா இருக்கும் காதுக்கும் இனிமையா இருக்கும்னு. இந்த போகம் காட்டுல அமையுமோ? இவனுக்கு அமைஞ்சதுங்கிறார் எப்படி? விலாச வாபி தட வீச்சி வாதனாத்து வாத்தியம் வாசிக்கணுமோ இல்லையோ அங்க என்ன? விலாச வாபி விளையாட்டுக்காக அங்க ஒரு வாக்கியா கட்டியிருக்கான், குளம் இருக்குங்க வாக்கியால், ஏன்னா அந்த அப்பதான் வந்து அலைகள் மோதுவாங்க, அதுல வந்து அந்த தட வீச்சி அதனுடைய கரையில் வந்து அலைகள் மோதுகின்றன, வீச்சி வாதனாத்து வாசிப்பதினால் அது வாத்தியமாயிடுத்து. ஸோ விலாச வாபி விளையாடுவதற்காக கட்டி வைத்திருக்கும் அந்த ஒரு நதி, அந்த நதியில் கரையில் வந்து மோதும் வீச்சி அலைகள் அதனுடைய வாதனாத்து வாசிப்பதினால். ரெண்டாவது என்ன? கீதி பாட்டு வேணுமோ இல்லையோ? பிகாலி கீதேஹே, பிகாலி கீதேஹே பிகா இது குயில்கள், குயிலினுடைய ஆலி பங்கி வரிசை, ஏராளமான குயில்கள் அங்க கூவுகின்றன, அதுதான் பாட்டா அமைஞ்சது அவனுக்கு சங்கீதம். அடுத்தது வந்து நிருத்தியம் வேணுமே, சிகி லாஸ்ய லாகவாது, சிகி மயில்கள், அங்க இருக்கக்கூடிய மயில்களினுடைய லாஸ்யம் நிருத்தியம், கிரேஸ்ஃபுல் டான்ஸ் அது லாஸ்யம், அதனுடைய லாகவாத்துன்னா குறைவு இல்லை லகுதா இல்லைங்க நிபுணத்தான்னு எடுத்துக்கணும், ஒரு அனாயாசமாக லாகவம்னா ஒரு ரொம்ப சுலபமா அனாயாசமா இந்த மயில்கள்லாம் அங்க வந்து லாஸ்யம் ஆடித்து அது நிருத்தியமா அமைஞ்சுது அவனுக்கு. இந்த மூணு காரணத்தினால வனே அபி காட்டுல கூட தௌரியத்ரிகம் தம் ஆரராத, தௌரியத்ரிகம் சங்கீதம் வாத்தியம் கீதம் வாத்தியம் நிருத்தியம் இவை மூன்றுமே தம் அவனை ஆரராத ஆராதித்தது. இந்த பாட்டானது சங்கீதமானது, சங்கீதம்னாலே மூணும் சேர்ந்தது, கீதம் வாத்தியம் செ நிருத்தியம் செ சங்கீதம் இத்யுச்சதே. ஸோ அந்த இந்த சங்கீதமானது அவனை ஆராதித்தது. எப்படி ராஜ்யத்துல ஒரு மாளிகையில இருந்துட்டு இருக்கிற ஒரு ராஜா என்னென்னலாம் அனுபவிப்பானோ அதை காட்டுல கூட அப்படின்னு அந்த அபிசப்தம் போடுறார். வனே அபி தௌரியத்ரிகம் ஆரராத தம், அதுக்கு அர்த்தாந்தர நியாசம் வச்சார். என்ன? குவ பாக்ய பாக் ஜனஹா குவ பாக குவ போகம் ந ஆப்னோதி சர்வத்ர ஏவ போகம் ஆப்னோதி பாக்ய பாக் ஜனஹா பாக்யத்தை அடைந்த ஒரு மனிதன் குவ எங்கு எங்குதான் போகம் ந ஆப்னோதி எங்குதான் போகத்தை அனுபவிப்பதில்லை அடைவதில்லை, சுகத்தை எங்குதான் அடைவதில்லை, எல்லா இடத்துலையும் அவன் சுகத்தை அனுபவிக்கிறான்.
ஏன்னா அந்த பாக்யவசாத்து வேண்டாம். சிம்பிள் ஸ்லோகம் தான், ஒரு ரெண்டு மூணு வரிசையா அப்படி தான், ரொம்ப சிம்பிளா இருக்கு. விலாச வாபி தட அர்த்தாந்த நியாசமும் இருக்கு உங்களுக்கு வந்து. இந்த குயில் மாட்டுக்கு சத்தம் போடுறது அது ஸ்வபாவம் தான், ஆனா அது என்னமோ அந்த பிகாலி கீதேகே பிகாலி கீத காரணாத்து வனே அபி சஹா தௌரியத்ரிகம் அன்ப அன்பவத் அப்படிங்கிற மூலியம். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கம்யோத்பிரேக்ஷா வந்துடும். இன்னொன்று வந்து வனே அப்பி அப்படின்னு போடுறச்சே காட்டில் கூட அவன் அனுபவிக்கிறான்னா ராஜ்யத்தை பற்றி நம்ம என்ன பேசுறது? கிமுத்த அப்படின்னு அர்த்தாபத்தி, அது அர்த்தாபத்தி கைமுத்திக நியாயம் வரைச்சே உங்களுக்கு கைமுத்திக நியாயம் வரைச்சே அர்த்தாபத்தி அலங்காரம் சொல்லிடுவோம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மற்ற சாஸ்திரங்கள் உங்களுக்கு வந்து காவியசாஸ்திரத்திலும் ஏற்பட்டது. ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு சாஸ்திரங்கள் ஒன்றுக்கொன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இடத்துல காவியசாஸ்திரத்தை வந்து பல பேர் ஒதுக்கிவிடுவா. இதில் காவியசாஸ்திரத்துலேயும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் காவியலிங்க அலங்காரம், அர்த்தாபத்தி அலங்காரம், இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர் சாஸ்திரம். அதில் அர்த்தாபத்திங்கிறச்சு எப்பவும் சொல்கிறது தான், பீனோ தேவதத்தாக திவான புங்கே ராத்திரி போஜனம் அர்த்தாபத்தி பிரமாணேன இது ஞாயத்தேங்கிறோம். இன்னும் அவன் கார்த்தாலெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான், ஆனால் வந்து பெருத்ததாக இருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டு தானே ஆகணும், எங்கேயோ ஒரு சத்து போகிறதோ இல்லையோ அங்கே அப்படின்னு ராத்திரி போஜனத்தை நம்ம வந்து அனுமானம் பண்ணுறோங்க. அனுமானம் இல்லை, அர்த்தாபத்தி பிரமாணேன பா இது இல்லை. இது இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்தது என்னென்னா, இங்கே காட்டில் கூட அவன் இப்படி அனுபவிக்கிறான், கிமுத்த என்ன பண்ணுறது? இது இந்த எலி வந்து தண்டத்தையே சாப்பிட்டு தூம்போம், மூஷிகா அபூபிகா தண்ட நியாயம்னு. அதாவது ஒரு எலி இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங், அது தண்டத்தையே சாப்பிட்டு அப்போ அப்படின்னா அதில் இப்போ இருக்கக்கூடிய வடையும் சாப்பிட்ருக்கணும்னு தானே நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த கழியையே சாப்பிடக்கூடிய சாமர்த்தியமுடைய இந்த மூஷிகமானது அந்த வடையை கூட வடை எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குற மாதிரி அமையறிச்சு உங்களுக்கு வந்து அர்த்தாபத்தி அலங்காரம்னு பேர் சாகித்யத்தில். ஸோ வனே அபி தம் தௌரியத்ரிகம் ஆரராத ஆரராத இது சேத் கிமுத ராஜ்யே. இல்லையே, ஏன் இங்கே இருக்கே? இந்த ஹிந்தியில் ஏதோ போட்டிருக்கார் அவர். விலாச வாபி தட வீச்சி வாதனாத்து பிகாலி கீதேகே சிகிலாஸ்ய லாகவாத்து வனேபி தௌரியத்ரிகம் ஆரராததம் குவ போகம் ஆப்னோதி ந பாக்யபாக் ஜனஹா. அந்த மூணுமே மேலே பூர்வார்த்தத்தில் இருக்கிற மூணுமே வந்து உங்களுக்கு பஞ்சமியில் போட்டிருக்கார் ஹேத்து காரணத்தினால. நெக்ஸ்ட்டு अद्याप्य जनेने तद्वने शुका विमुक्ताः पटवस्तम अस्तु वन् स्वरामृतेन उपजगुः उपजगुश्च शारीरकाः शारीकाः तथैव चारिकाः तथैव तत्पौरुष गायनी कृताः कृताः கிருதாகாதான், கரெக்ட், கிருதாகாதான். ஏன்னா ஷாரிகாகாக்கு இப்போ விசேஷமாக வருது. ஸோ அனேன ஜனேன ஜனேன ததர்த்தம் அத்தியாப்பிய தத்வனே விமுக்தாக சுகாக தம் அஸ்துவன்னு. அவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக ஜனங்கள் என்ன பண்ணால், அங்கே இது எல்லாத்தையும் இங்கே குயில் மைனா எதெல்லாம் வந்து நம்ம பேச்சை அனுகரணம் பண்ணுமோ, நம்ம சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுமோ, கிளிப்புள்ள மாதிரி பேசுறதுங்கிறவன், அந்த கிளிப்புள்ள மைனா இவைகள் எல்லாம் வந்து அனுகரணம் பண்றதுக்கு சக்தி சாமர்த்தியம் உடையவைகள். அவைகளுக்கு வந்து ஜனங்கள் என்ன பண்றா, இந்த நலனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக பலவிதமான விஷயங்களை சொல்லி கொடுக்குறா, சொல்லி கொடுத்து இந்த காட்டுல ரிலீஸ் பண்றா. ஏன்னா அவன் வர்றச்சே இவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக. ராஜபோகத்தை அனுபவிக்கணுமோ இல்லையோ, அந்த ராஜபோகத்தை அனுபவிக்கிறச்சே வந்தி ஜனங்கள் வேணுமே, ஸ்துதி பாட்டக்காள் வேணுமே. வெறும் டான்ஸு நிறத்தியம் பாட்டு இதெல்லாம் மாத்திரம் போராது, ஸ்துதி பாட்டக்கா வேணும். ஸ்துதி பாட்டக்காள்லாம் யாரா அமைஞ்சா, கிளி மைனா இவை ரெண்டும். எப்படி இருக்கு
ததர்த்தம் அத்யாப்ய கத்தி கொடுத்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தத்வனே அந்த நலனுடைய காட்டில் அல்லது ஆமாம் அந்த நலனுடைய காட்டில் ஜனேன ஜனங்கள் ததர்த்தம் அவனுக்காக அவனுக்காக ததர்த்தம்ங்கிறச்சு நலாய நலாய அத்யாப்ய சொல்லி கொடுத்துட்டு பாடயித்வா தத்வனே அந்த நலனுடைய அந்த விளையாட்டு காட்டில் இந்த கிரீடாவனத்தில் சுகாக பட்டவா சுகாக விமுக்தாக விமுக்தாக விடப்பட்ட பட்டவா பட்டுஹு தேர்ச்சி பெற்ற ஸோ ரிலீஸ் பண்ணப்பட்ட விடப்பட்ட பட்டவா தேர்ச்சி பெற்ற சுகாக கிளிகள் தம் அந்த நலனை அஸ்துவன்னு ஸ்தோத்திரம் செய்தன. மேலும் ததா ஏவ அவ்வாறே என்னாச்சு ஸ்வராமிருத்தேன உபஜகுஹூச்ச சாரிகாக ததைவ தத் பௌருஷ காயனீகிருதாக தத் பௌருஷ காயனீகிருதாக சாரிகாக சாரிகாங்கிறது மைனா. இந்த மைனாக்கள் என்ன பண்ணுறது தத் பௌருஷ அந்த நலனுடைய ஒரு பராக்கிரமம் வீரம் சௌரியம் இவைகளை காயனீகிருதாக காயனி அப்படின்னா காயதி இதி ஆர் அதாவது அகாயனி காயனி கிருதாக இல்லையா காயினி காயி இல்லை அகாயி காயி கிருதா அப்படி வரணும். சாரிகாங்கிறது பெண்ணு அதனால காயதி இது காயினின்னு சொல்றோம். காயன்யா ஆர் காயன்யா காயின்யா ரெண்டும் உண்டு. ஸோ காயன்யா அகாயன்யா காயன்யா கிருதாக இது காயனி கிருதாக சமாசம் அப்படி வரும். இந்த சுக்லீ கிருதாக மாதிரி கிருஷ்ணீ கிருதாக சுக்லீ கிருதாக அசுக்லம் சுக்லம் கிருதம் இது சுக்லீ கிருதம் சுப் சுப்பா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ததைவ அவ்வாறே தத் பௌருஷ காயனீ கிருதாக அந்த நலனுடைய சௌரியத்தை பாடுபவர்களாக பாட சௌரியத்தின் பாடுப அதாவது பாடகிகளாக செய்யப்பட்ட அர்த்தம் வரல சரி பாடகிகளாக செய்யப்பட்ட சாரிக்காக மைனாக்கள் ரைட்டா. இந்த மைனாக்கள் என்ன பண்ணிது ஸ்வர அமிர்தேன தம் உபஜகு தம்முங்கிறது முந்தின பூர்வார்த்தத்திலேருந்து எடுத்துட்டுருணும் இங்கே. ஸோ தம் அஸ்துவன்னு இருக்கிற இடத்துல இங்கே தம் உபஜகுன்னு எடுத்துட்டுரும். ஸோ ஸ்வர அமிர்தேன அமிர்தம் போல இருக்கக்கூடிய அவர்களுடைய குரலினால் அந்த மைனாக்கள் என்ன பண்ணிது தம் உபஜகு அவனை ஸ்தோத்திரம் செய்தன பாடினார்கள் அவனை பற்றி. Trained in music னு வெச்சுக்கலாம் காயனி கிருதாக கரெக்ட். ஆமா trained in music தான் கரெக்ட். ஸோ ஸ்வர அமிர்தேன உபஜகுச்ச சாரிகாக ததைவ தத் பௌருஷ காயனீ கிருதாக அவனுடைய பௌருஷத்தை பாடணுங்கிற விஷயத்தில் ஒரு ட்ரைனிங் வாங்கின இந்த மைனாக்கள் என்ன பண்ணிது ஸ்வர அமிர்தேன அமிர்தம் போல இருக்கக்கூடிய தன்னுடைய குரலினால் தம் அவனை ஸ்தோத்திரம் செய்தன. இந்த ராஜபோகம் அனுபவிச்சான் கோ போகம் ஆப்னோதி ந பாக்யபாக் ஜனஹா அதனுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இதுவும். ததர்த்தம் அத்யாப்ய ஜனேன தத்வனே சுகா விமுக்தா பட்டவா தம் அஸ்துவன் ஸ்வராமிருத்தேனோபஜகுஷ்ச சாரிகாக ததைவ தத் பௌருஷ காயனீ கிருதாக. அடுத்தது ததைவ உபமாவா ததைவ உபமா இல்லை ததா ஏவ அதே போல் இங்கே உபமா எங்கன்னா உங்களுக்கு வந்து காயனீ கிருதாகங்கிற இடத்துலையும் இல்லை இல்லை காயனி கிருதாக இல்லை ஸ்வராமிருத்தேன ஸ்வராமிருத்தேனங்கிறச்சு உங்களுக்கு வந்து அமிர்தமான ஸ்வரம்னுட்டும் அந்த இடத்துல லுப்தோபமா வந்துடுறது அமிர்த இவ ஸ்வரஹா. இது வந்து உங்களுக்கு ஸ்வபாவோக்தி ஏன்னா குயிலுக்கும் இதுக்கும் கிளிக்கும் வந்து சொல்லி கொடுத்து அவ வந்து பேசுறதுங்கிறது இருக்க தான் இருக்கு. அதனால இவ வந்து நலனை பத்தி நீ ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்து அவ அங்க ரிலீஸ் பண்ணிருக்கா அந்த காட்டுல அப்படிங்கறச்சு அது ஸ்வபாவோக்தி தான். அந்த ஸ்வராமிருத்தேனங்கிற இடத்துல மாத்திரம் உங்களுக்கு லுப்தோபமா. நெக்ஸ்ட் இதி இஷ்ட கந்த ஆட்யம் அட்டன் அசோ வனம் பிக உபகீத அபி சுக ஸ்துத அபி ச ஆமோதபரம் பகிஹி பரம் விதர்ப சூபுரு
விரகேன ந அந்தரம் பஹிஷ்சரம்னு இருக்கு பஹி பஹிஷ்சரம்னு இருக்கு எனக்கு இங்க பஹி இதி இதி இஷ்டகந்தாட்யம் அடன்னு வனம் அந்த இஷ்டகந்தாட்யம் வனம் அடன்னு அசௌ இதி இவ்வாறாக ஏவம் பிரகாரேன இந்த முன்னாடி சொன்ன ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வர்றீங்க ஸோ இந்த ஏவம் பிரகாரேன இஷ்டகந்தாட்யம் தனக்கு விருப்பமான வாசனை வாசனையினுடைய ஒரு மிகை ஏராளமாக இருக்கு அதில் ஆட்யம் ஒரு செழிப்பு வாசனையினுடைய ஒரு ஏராளம் இருக்கும் அந்த வனம் காட்டில் அடன்னு சுற்றி கொண்டு பிக உபகீதா அபி சுகஸ்துதா அபி பஹிஷ்சரம் ஆமோதபரம் அவிந்தத வெறும் ஒரு மேலோட்டமா ஒரு ஆனந்தத்தை ஒண்ணு அனுபவிச்சானே தவிர ஆந்தரம் ஆனந்தம் அவன் வந்து அனுபவிக்கல ஏன் அப்படின்னா விதர்ப சுப்ரு விரகேன அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கிற காரணத்தினால அந்த விரகத்தினால ஆந்தரம் ஆமோதபரம் ந அவிந்தத ஆந்தரம் உள்ளுக்குள்ள அவன் வந்து சந்தோஷப்படலை வெளியில வண்ணா பார்த்து ஒரு மேலோட்டமா ஒரு இது இருக்கு அனுபவிச்சுட்டு இருந்தானே தவிர அவனுக்கு ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சானே தவிர எப்படி ஷபிக உபகீதா அபி குயில்கள் அவனை போற்றின பொழுதிலும் சுகஸ்துதா அபி சுகஸ்துதா கிளிகள் அவனை ஸ்தோத்திரம் பண்ணித்துனா கூட பஹிஷ்சரம் ஆமோதபரம் அவிந்தத வெளியில சுற்றுகின்ற அல்லது பஹிஹி ஆமோதபரம் அவிந்தத வெளியில தான் அவன் வந்து சந்தோஷத்தை அனுபவித்தானே தவிர பரம் பரந்து அப்படிங்கிற அர்த்தத்துல ஸோ பரம் ஆனால் ஆந்தரம் ந அவிந்தத விதர்ப சுப்ரு விரகேன அந்த விதர்ப நாட்டு பெண்ணான தமயந்தியினுடைய விரக விரகேன அவளை அவளிடமிருந்து பிரிந்து இருக்கும் காரணத்தினால ஆந்தரம் ஆமோதபரம் உள்ளுக்குள்ள சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை ஓகே இந்த இடத்துல வந்து விசேஷோக்தி ஏன்னா ஆனந்தத்துக்குண்டான காரணங்கள் அத்தனையும் இருக்கும் பொழுது புஷ்கலே காரணே சதி ஏன்னா பிக உபகீதம் சுகஸ்துதி முகஸ்துதி பண்ணாலே உடனே நமக்கு சந்தோஷம் ஏற்படுங்கிறத சொல்றார் அந்த சந்தோஷம் ஏற்படுத்துக்குண்டான ஸ்துதிகள் இருந்த பொழுதிலும் இவன் அனுபவிக்கல அந்த ஸ்துதி அது ஆனந்தத்தை அனுபவிக்கல அப்படின்னு காரியம் இல்லாததுனால காரணம் இருக்கிறச்சேயும் காரியம் இல்லாதப்போ விசேஷோக்தி அலங்காரம் சரியாண்டாட்யம் அடன் அசௌ வனம் பிகோபகீதோபி சுகஸ்துதோ அபி ச அவிந்தத ஆமோதபரம் பஹிஷ்சரம் விதர்பசுப்ரு விரகேண நாந்தரம் அடுத்தது கரேண மீனம் நிஜகேதனம் ததத் த்ருமால த்ருமால வால அம்பு நிவேஷ சங்கயா வ்யதர்க்கி சர்வ சர்வர்த்து 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 கனே வனே மதும் சக மித்ரம் அத்ர அனுசரன் இவ ஸ்மரஹ இங்க வந்து மதுமாசம் வந்துருத்து மதுமாசத்தை பின்தொடர்ந்து மன்மதனும் வரணுமோ இல்லையோ ஸோ முதல்ல மதுமாசம் வரும் அதுக்கப்புறம் பின்னாடி அங்கே மன்மதன் அவனுடைய ஃப்ரெண்டு பின்னாடி வரணும் ரைட்டா இங்கே ஸோ என்ன இதை எப்படி வந்து ஜனங்கள்லாம் பார்த்தான்னா நலன் வந்து அந்த இது இருக்கும் இல்லையோ த்ருமா ஆலவால அம்பு த்ரும ஆலவால மரத்தினுடைய பாத்தி ஆலவாலம்ங்கிறது அங்கே கீழே இருக்கக்கூடிய பாத்தி ஜலம் விட்டு தேக்க வைக்கிற இடம் அந்த பாத்தி ஜலத்தில் வந்து இவன் கையை விட்டானா அது கையை விடுறச்சே அதில் வந்து இவனோட கையில் வந்து சக்கரவர்த்தி லட்சணமாக இருக்கக்கூடிய மீனெல்லாம் இருக்குது அந்த மீனுடைய ஒரு சின்னத்தை வந்து ஜலத்துக்குள்ளே பார்க்கறச்சே மீன கேத்தனன்னான மன்மதன் தானாக இங்கே வந்து நின்றுட்டானோன்னு ஜனங்கள் வந்து தர்க்கம் பண்ணான் லோகைஹி சஹா ஸ்மரஹா இவ வியதர்க்கி லோகைஹி ஜனங்களினால் ஜனங்கள் பார்க்கறாத சஹா அந்த நலனானவன் தன்னுடைய கையை உள்ளே வைக்கிறான் நிஜ கேதனம் மீனம் ததது மன்மதனுடைய கேதனம் கொடியில் இருக்கக்கூடிய மீனம் மீனை ததத்து கையில் வைத்து கொண்டிருக்கிறான்
என்னத்தினால அது ஒரு சாமுத்திரிகா லட்சணம், சக்கரவர்த்தி லட்சணம் அது. அந்த மீனானது கையில இருக்கிறதுனால அது எப்படி துரும ஆலவால அம்பு நிவேச சங்கையா, அதை வந்து மரத்தினுடைய ஆலவால பாத்தியில் நுழைந்த சந்தேகத்தால். இவன் சாதாரணமா இருந்ததுன்னா இந்த கையில இருக்கக்கூடிய மீன லாஞ்சனத்தை பார்த்து யாரும் வந்து சந்தேகப்பட மாட்டான். அவன் அந்த ஜலத்துல அந்த மரத்துக்கு அடியில பாத்தி இருக்கிறதுல அந்த தண்டியில வந்து கையை அப்படி இது பண்ணுவாளோ இல்லையோ, பெரட்டுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவன் கையை உள்ள விட்டான் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக ஜலத்தாடனம். ஸோ அந்த ஜலத்துல அவன் கையை உள்ள விடுறச்சே அந்த ஜலம் கிளியரா இருக்கு, இவனுடைய கையில இருக்கிற மீன லாஞ்சனம் அந்த மீனுடைய ஒரு சின்னம் தெரியறது. அந்த சின்னத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய சின்னத்தை பார்த்ததுனால என்னாச்சு, சர்வ ருது கணே வனே, சர்வ ருது கணே வனே, இந்த எல்லா ருத்துக்களினுடைய ஒரு பூர்ணமா இருக்கக்கூடிய இந்த காட்டில், சர்வ ருது கணே வனே, எல்லா ருத்துக்களும் பூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த காட்டில். ஸோ அவனுடைய காட்டுல வந்து எல்லா ருத்துவும் அப்படியே ஒரே சமயத்துல வந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காட்டுல மித்ரம் மதும் அனுசரன்னு, இவ மித்ரம் மதும் தன்னுடைய சகாவா இருக்கக்கூடிய மது வசந்த ரித்துவை பின்தொடர்ந்து வந்தவன் போல், ஸ்மரஹா இவ வந்த ஸ்மரஹா இவ மன்மதனை போல் வியதர்க்கி இவன் பார்க்கப்பட்டான், உலகங்களினால் இவன் தர்க்கம் செய்யப்பட்டான், உலகத்தில் இருக்கும் ஜனங்கள் இவனை பார்த்து வந்து, ஏன்னா அவன் சாட்சாத் அப்படியே மன்மதன் மாதிரி அழகா இருக்கான், அவன் கையிலையும் மீனம் இருக்கு, அந்த இது மீனுடைய ஒரு லாஞ்சனம் இருக்கு, சின்னம் இருக்கு, அதை பார்த்தா வந்து அவனுடைய கொடி மீனகேத்தனகான்னு பேர் அவனுக்கு மன்மதனுக்கு, இந்த கொடியில மீனை வச்சுட்டு இருக்கிற மன்மதன் தான் வந்துட்டானோ அப்படின்னு நினைச்சுண்டா. எப்போ இவாளுக்கு அந்த சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னா, துரும ஆலவால அம்பு நிவேச சங்கையா, மரத்தினுடைய பாத்தியில இருக்கிற ஜலத்துல அம்பு அதுக்குள்ள நிவேச நுழைத்ததன் சந்தேகத்தின் காரணமாக, அப்படிப்பட்ட ஒரு கையை கொண்ட இவன் இப்ப எப்படி அன்வயம் வருது, சஹா அந்த நளன் நிஜ கேதனம் தன்னுடைய சின்னமான மீனம் மீனை த்ரும ஆலவால அம்பு நிவேச சங்கையா கரேண ததது, அந்த த்ருமா மரத்தினுடைய பாத்தியின் ஜலத்தில் நுழைவதன் சந்தேகத்தால் கையில் மீனம் ததது, கையில் மீனம் அந்த நிஜ கேத்தனம் தன்னுடைய கொடியில் இருக்கும் சின்னமான மீனத்தை மீனை ததத்து தரிக்கின்றவனாக, சஹா நலஹா சஹா ததத்து அவன் தரிக்கின்றான், தரித்து கொண்டிருக்கிறான் அது சத்ருபிரதே. ஸோ சர்வ ருது கணே அத்ர வனே, எல்லா ருதுக்களும் பொருந்தின இந்த காட்டில் மித்ரம் மதும் அனுசரன்னு ஸ்மரஹா இவ, தன்னுடைய நண்பனான மதுமாசம் வசந்த ரித்துவை பின்தொடர்ந்து வரும் மன்மதனோ என்று ஜனங்களால் தர்க்கம் செய்யப்பட்டான், வியதர்க்கி நினைக்கப்பட்டான். சரியா, உத்ரேக்ஷா தான், மன்மதனே சாட்சாத் ஓடி இங்க வந்துட்டானோன்னு நினைக்கிறான், அப்போ உத்ரேக்ஷா தானே. அதாவது சங்கையாங்கிறது அந்த இது காரணமாக எடுத்துக்கணும், அதாவது அந்த சந்தேகத்தின் பேர்ல அன்பயம் வந்து சில இடங்கள்ல கொடுத்துருக்கிறது சரியா இல்ல, அதனால அதை இப்படி எடுத்துருங்கோ. இந்த வரே ஸோ சஹா நலஹா ஸ்மர இது வியதர்க்கி, அந்த மன்மதனை வந்து நிஜ கேதனம் மீனம் கரேண ததது, சஹா நலஹா அந்த நலன் நிஜ த்ரும ஆலவால அம்பு நிவேச சங்கையா, மரத்தினுடைய பாத்தி ஜலத்துல நுழைவதன் சந்தேகத்தினால், அதாவது அந்த ஒரு காரணத்தினால நுழைச்சுட்டாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு, இது இதுக்குள்ள போயிடுத்து அந்த மீனம், அந்த மீன் வந்து இந்த பாத்தி தண்ணிக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அப்படி இருக்கக்கூடிய கையை இவன் தரிச்சுட்டு இருந்தான், அவர் சந்தேகத்துடன் கூடின கையை, சங்கையா சகிதேன கரேனன்னு எடுத்துக்கோங்கோ, வேணும்னா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்.
இல்லையா? அதுதானே வியாஜேன்னு புரியலங்கிற. வச்சுக்கலாம். அந்த வியாஜேன கரேன மீனம் ததத்துன்னு எடுத்துக்கலாம், புரியுறதோ? கொஞ்சம் மரத்துக்கு அடியில இருக்கிற பாத்தியில இருக்கிற தண்ணியில தன்னோட கொடியை இறக்குறான், தன்னோட கையை இறக்குறான், கையை இறக்குறான். இந்த பாருங்க, சரி மாதிரி இருக்கிற டவுட் கிரியேட் பண்றது. சோ இப்ப பாருங்க இதுல என்னன்னா புரிய மாட்டேங்குது. இந்த தீர்த்தத்துல எதுக்கு அவன் தன்னோட கையை கையோ கொடியோ? இப்போ ஒரு ஒரு வாபி இருக்கு, வாபி இருக்கிறச்சே ஒரு ஜலம் எங்கேயாவது ஒரு ஜலப்பிரதேசம் இருக்குன்னா இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் முதல்ல என்ன தோணும்? உள்ள குதிக்கலாமான்னு தோணும். ரெண்டாவது கையை உள்ள வைக்கலாமான்னு தோணும். பசங்களா இருந்தா உள்ள குதிப்பா, பொண்களா இருந்தா ஒரு க்ஷணம் அதுல வந்து கையை வந்து அலம்ப பாப்பா, இல்ல அது எப்படி இருக்கு அந்த தண்ணின்னு தொட்டு பாப்பா. ரைட்டா? இது ரிவர்சிபிள் ஆல்சோ. நான் வந்து ஒன்னும் ஒரு இதுக்காக சொல்றேன், குழந்தைகள் ஜென்ரலா அவளுடைய ஆட்டிடியூடே உள்ள எய்தர் டபால்னு குதிக்கணும் இல்லைன்னா கையால தண்ணியை தொட்டு பார்க்கணும். இவனுக்கும் வந்து இவனோட விரகத்துல இவன் இருக்கான், இப்படியே சுத்திண்டு வரான், பாத்தியில நிறைய ஜலம் இருக்கு, அப்படியே அந்த 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 தண்ணி அப்படி வந்து விலக்கி விலக்கி பார்க்க வரான். சரியா? கையை வச்சு விலக்கி விலக்கி பார்க்கறான். சரி, நலன். இவனுடைய கையில என்ன இருக்கு? முத்திரை இருக்கு, சின்னம் இருக்கு. அந்த கையில இருக்கக்கூடிய ரேகைகள் ஒரு மீன் ரேகை மாதிரி இருக்கு. அந்த மீன் ரேகை வந்து சக்கரவர்த்தி லட்சணம். அந்த மீன் ரேகை வந்து கீழே பாக்கறச்சே மன்மதனும் வந்து மீன் கொடியான். ஆமா, இந்த கொடியை தண்ணியில விடுறாங்கிற மாதிரி யோசிக்காதேங்கோ. அந்த அந்த மீன் கொடியோட கொடியை புடிச்சுண்டு கையில மீன் கொடியை புடிச்சுண்டு இவன் வந்துட்டானோன்னு நினைக்கிறான். மன்மதனே சாட்சாத் வந்துட்டானோன்னு நினைக்கிறான். அதையே மீனுன்னு நினைக்கணும் இவா. அப்படின்னா தண்ணியில தானே மீன் இருக்கும். இவன் தண்ணியில கைய விட்ட உடனே நிஜமாவே அங்க மீன் வந்துருத்தோங்கிற ஒரு சந்தேகம் வந்துருத்து ஜனங்களுக்கு அதை பார்த்த உடனே. சரியா? சோ அந்த மீனை வந்த உடனே இவனும் இவ்வளவு அழகா இருக்கிறச்சு இவன் சாட்சாத் மன்மதன் மீன் கொடியை வச்சுட்டு வந்துட்டானோன்னு சந்தேகப்படுறா ஜனங்கள். முன்னாடியே உடனே கிடுகிடுன்னு மன்மதன் ஓடி வரணுமா இல்லையா? குமார சம்பவத்துல மூணாம் சர்க்கத்துல வர்ணிக்கரிச்சு முதல்ல மதுமாசன் தான் உள்ள வரும், அப்புறம் தான் ராஜா வருவாரு. ஸ்மரன் மன்மதன் அப்புறம் தான் வந்து ரதியோட அங்க வந்து தன்னுடைய டார்கெட்டை தேடுவான். சோ முதல்ல என்டர் ஆறது ஸ்பிரிங், அப்புறம் மன்மதன் வருவான். கரேன மீனம் கரேன மீனம் நிஜகேதனம் ததத் த்ருமாலவாலாம்பு நிவேசங்கையா வியதர்க்கி சர்வர்த்து கனே பனே மதும் சமித்ரம் அத்ரானுசரன் இவ ஸ்மர. அடுத்தது நூத்தி ஆறு, லதா லதா அபலா லாஸ்ய. இவர் மல்லிநாத்தர்ல ஒரு பிரக்ஷிப்தம் இருக்கு. லதா அபலா ஆலசிய கலா குரு குருஹு தரு பிரசூன கந்தோ கந்த உத்கர பஷ்யத பஷ்யதோ ஹரஹ அசேவதாம் அசேவதாமும் அசேவதாமும் தாமும் அசேவத அமும் அவசேவத அமும் மதுகந்த வாரிணி பிரணீத லீலா ப்ளவனஹ வன அனிலஹ. வன அனிலஹ அமும் அசேவத. வன அனிலஹ, அந்த காட்டுல இருக்கக்கூடிய காற்றானது அவனை சேவித்தது. அமும் அசேவத எப்படி இருந்தது அந்த வனானிலஹ? லதா அபலா லாஸ்ய கலா குருஹு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடிக்கு வந்து ஒரு லாஸ்யம்னா என்னன்னு சொல்லித்தரதான் அந்த காத்து. வளையா டான்ஸ் நிறியம் இருக்கே, அந்த கிரேஸ்ஃபுல் டான்ஸ் இருக்கே, சாரி லாஸ்யம் தாண்டவம். தாண்டவம்ங்கிறது அக்ரெசிவ் ஆர் இது இந்த மேல் பௌருஷத்தை காமிக்கக்கூடிய ஒரு டான்ஸ், நிறுத்த பிரதானமாக இருக்கும். லாஸ்யம்ங்கிறது அபிநய பிரதானம். அந்த அபிநய பிரதானமாக இருக்கக்கூடிய லாஸ்யத்துக்கு குரு யாருன்னா காத்து தான். இந்த காத்து வீசுறபடி அந்த கொடி அசையிறது. அப்போ காத்தினுடைய ஒரு ஒரு பாடத்தினால அது கத்துக்கிறதுங்கிற மாதிரி இங்கே இது பண்றாரு, உத்ரேட்சம் பண்றாரு. ஸோ லதாங்கிற பெண், அந்த பெண்ணினுடைய லாஸ்யம் லாஸ்ய கலா அந்த நிறைய வித்யைக்கு இவன் தான் குரு. யாரு? வன அனிலகா.
அடுத்தது வந்து தரு பிரசூன கந்த உத்கர பஷ்யதோஹரஹா, தரு மரங்களினுடைய பிரசூன புஷ்பங்கள் அதனுடைய கந்த உத்கரஹா கந்த சமூகா அதனுடைய வாசனை கூட்டத்தை பஷ்யதோஹரஹா சோரஹா திருடின் போயிடுறது. ஸோ காற்று மரத்தினுடைய புஷ்பத்தினுடைய கந்தத்தை எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது. காற்றுனால தானே நம்ம இங்கேயே எங்கேயோ இருக்கிற ஒரு புஷ்பத்தினுடைய வாசனையை நம்ம இங்கே முகர்றோம்னா அனுபவிக்கிறோம்னா அது பிகாஸ் அந்த காற்று வந்து அங்கேருந்து அந்த கந்தத்தை தூக்கி நம்ம மூக்கு கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது. அது இது எப்படி அவர் ஃபேன்சி பண்ணுறார், பஷ்யதோ ஹரஹா பஷ்யதா ஹரதி, பஷ்யதாங்கிறச்சு அநாதர சஷ்டி அது. அதாவது பார்த்துட்டே இருக்கிறச்சி அவன் எடுத்துட்டு போயிடுறான்னா நம்ம பார்க்கறத கவனியாமல் பொருட்படுத்தாமல் தூக்கிண்டு போறவான் அவன் சோரன். பஷ்யதோ ஹரஹா தருணாம் தரு பிரசூன, தரு மரங்களினுடைய பிரசூன புஷ்பங்களின் கந்த உத்கர வாசனையினுடைய ஒரு கூட்டத்தை பஷ்யதோஹரஹா திருடுபவனாக இருக்கும் அனிலக காற்று, மது கந்த வாரிணி பிரணீத லீலாப்ளவனஹா. மூணாவது அட்ஜெக்டிவ் அவனுக்கு மது கந்த வாரிணி, மது புஷ்பரசம் அது அதனுடன் கூடின கந்த வாரிணி ஜலம், ஒரு வாசனை ஜலம் பன்னீர் மாதிரி அந்த வாசனை ஜலத்தில் பிரணீத லீலாப்ளவனஹா ஒரு செய்கின்ற விளையாட்டா ஒரு வந்து அவன் எப்படி சொல்ற ஜலக்கிரீடா ஜலக்கிரீடா செய்பவனாக இருக்கான். லீலா பிளவனகாங்கிறது ஜலக்கிரீடா, அந்த ஜலக்கிரீடா செய்பவனாக பிரணீத கிருத செய்யப்படுகின்ற ஒரு ஜலக்கிரீடையை கொண்டவனான அந்த அனிலகா. ஸோ இதில் வந்து லாஸ்யத்தை சொல்லித்தரான் அந்த லதாக்கு கொடிக்கு, அதுக்கப்புறம் அந்த வாசனையே தூக்கிண்டு போகிறான், அதுக்கப்புறம் ஜலக்கிரீடை செய்கிறான். ஏன்னா ஒரு நாயகன் நாயிகா விவகாரம் மாதிரி இங்கே வந்து கொண்டு வர்றார். டான்ஸ் நாயகனை பார்த்த மாத்திரத்தில் எப்படி நாயிகா வந்து தன்னுடைய ஹாவ்பாவெல்லாம் காமிப்பாளோ, தன்னுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ்ஃபுல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவள் தானாக தன்னுடைய ஒரு பாவங்களை காமிப்பாளோ அனுபவங்கள் இருக்குமோ அதுபோல், அடுத்தது அவன் வந்து கந்தத்தை திருடுறான், எப்படி ஒரு நாயிகன் நாயகன் வந்து நாயிகாவை சோரன் போல அவளுடைய ஒரு இதை வந்து இன்னசென்ஸ் அவன் வந்து திருடின் போயிடுறானோ அதுபோல இந்த காற்றானது நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் எப்படி எல்லா நாயிகாவோடையும் வந்து ஜலக்கிரீடா ஒரு தூர்த்தன் எப்படி நடந்துப்பானோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டு பண்றான். இங்க வந்து அந்த லீலா பிளவனஹா ஜலக்கிரீடாங்கிறது எப்படி, மது கந்த வாரிணி அந்த மது மகரந்தத்தூளோட இருக்கக்கூடிய வாசனை ஜலத்தில் இவன் விளையாடுகிறான், கஜலக்கிரீடை பண்ணுறான். அங்கே ஒரு வாப்பி நதி ஒன்று ஓடுறது, அந்த நதி வந்து வாசனையோடு இருக்குது, மகரந்த தூளும் இருக்குது அதில், அந்த புஷ்ப ரசம் விழுந்திருக்கு அதில். ஏன்னா இவன் வந்து அந்த கந்தத்தையும் எடுத்துன்னு வந்து அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய திவிலைகளையும் எடுத்துட்டுன்னா வீசுகிறான் காற்று. ஆனால் ஸோ அந்த மது வாரிணி மது கந்த வாரிணி பிரணீத ஜல பிளவனஹா அந்த ஜலத்தில் இவன் முழுகிண்டு வரான். ஸோ இந்த ஜலத்தினுடைய திவிலைகளையும் எடுத்துட்டு வரான், சீக்கிர வாத்தம்னு பேர் அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த வாதத்துல நமக்கு என்ன தெரியறது, லாஸ்யத்தை கத்துத்தராங்கிறதுனால நமக்கு மிருதுத்வம் தெரியறது, மந்தமா வீசறாங்கிறது தெரியறது, ஒரு ஒரு ஸ்லைட் ப்ரீஸ் அதுல வந்து ஒரு வாசனையோட இருக்கு, ஃப்ரேக்ரண்ட் ப்ரீஸ். அதுக்கப்புறம் ஜலமும் இருக்கு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சீதலத்துவம், இட்ஸ் கூல் ப்ரீஸ். மூணுமே நமக்கு வந்து இதுலேருந்து தெரியறது இல்லையா, வெங்கமா இதெல்லாம் வஸ்து துவனி தான் உங்களுக்கு. இந்த மூணுமே அந்த காத்துலேருந்து அவன் வந்து அனுபவிக்கிறான். அசேவதை அமும், இப்படிப்பட்ட காத்தானது அமும் இந்த நலனை அசேவதை சேவித்தது. அந்த காத்துலேருந்து வரக்கூடிய ஒரு மந்தத்துவம் சீதலத்துவம் சுகந்தத்துவம் மூன்றுத்தையும் அந்த நலன் அனுபவித்தான் அது நமக்கு தெரியுது. சொல்லுங்க பிரியம்னு வரும், பிரணீதன செய்ததுதான், கிருதாங்கிற அர்த்தம் தான்.
டிசையர்டுங்கிற அர்த்தத்தில் வராது. வராது, கஷ்டம். ஏன்னா அது ப்ரீத்தன்னு வரலாம், இல்ல ப்ரீனன்னு வரலாம் வேர்டு. அடி சரி சரியா. லதாபலா லாஸ்ய கலா குருஹு தருப்பிரசூன கந்தோத்கர பஷ்யதோஹரஹா அசேவத அமும் மந்து மது கந்த வாரிணி பிரணீத லீலாப்ளவனோ வனானிலஹ. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரூபகம் தான். அங்க சமாசோக்தி உண்டு, அஃப்கோர்ஸ் சமாசோக்தி. ஏன்னா உங்களுக்கு நாயிகா நாயக பாவம் தெரியறது தெரியறது. இன்னொன்னு இந்த பஷ்யதோஹரஹாங்கிறது நம்ம சோரனாக பாவிக்கிறோம் அனிலனை. ஸோ சோரத்துவம் அனிலே ஆரோபித்தா பவதி, அதனால அங்க ரூபகம். அதே லதா அபலாங்கிற இடத்துலயும் ரூபகம் உங்களுக்கு. லதா கொடிங்கிறவள் தான் பெண். லதாபலா லாஸ்ய கலா குருஸ்தரு பிரசூன கந்தோத்கர பஷ்யதோஹர அசேவதாமும் மதுகந்தவாரிணி பிரணீத லீலாப்ளவனோ வனாலிலஹ.